Hi friends, இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் திங்ஸ் ரிவ்யூ வீடியோவில் காமிச்சு இந்த டாக் ஸ்லைம் தான் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். டேப்பை ரிமூவ் பண்ண உடனே மேலே இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி வந்துச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்லைம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மூடியை வந்து மாட்டி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் இது வந்து இப்போ என்னால் மூட முடியல. அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி பார்க்கலாம். கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே என்னோடய பேரட்ஸ் தான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனேயுமே கொஞ்சம் க்ளூ வந்து அப்படியே வந்து கட்டியாக வந்து இருந்துச்சு, கொஞ்சம் நூல் மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் நான் வெளியே எடுத்து போட்டுக்கிட்டேன். அண்ட் இதோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், 94 ருபீஸ். இப்போது அந்த நூலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைம் கூட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் இதோட கலருமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம மெட்டாலிக் ஸ்லைம் வந்து நம்ம பண்ணி காட்டலாம். என்கிட்ட பவுடரும் அண்ட் பெயிண்ட்டும் இருக்குது, நான் உங்களுக்கு கூட சீக்கிரம் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த ஸ்லைம் கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் யோசித்து வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ப்ளே பண்ணுறதுக்கு. ரொம்ப வந்து லைட்டான கலர் இது, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு அதனால தான். அண்ட் இதை வச்சு செம்மையாக வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன், ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது. நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் போடுறோம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஸோ அதனால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்லைம் வச்சு உங்கள் பபிள்ஸ் வரதான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு பபிள்ஸ் மட்டும் வந்து சரியாக வரல. ஸோ எனக்கு இந்த ஸ்லைம் வந்து ஆனால் உண்மையிலே ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இப்போல்லாம் ஸ்லைம் வாங்குறதில்ல, மேக் பண்ணுறதில்லை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க. நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் தான் நிறைய பார்க்குறீங்க, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்லைம் வாங்கி நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கெட்டு போயிடுது ஸ்லைம்லாம். ஸோ இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ்லாம் வரும், அதனால தான் வந்து ஸ்லைம் வந்து நான் இப்போ அதிகமாக வாங்குறது கிடையாது. சரி, இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட ரிவ்யூ போட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த ஸ்லைம் வாங்கலாமா, இது ஓகேவா, இது நல்ல ஸ்லைமா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது ரொம்ப சூப்பரான ஸ்லைம் வந்து போட சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி அதுக்கு தான் போட்டுட்ருந்தேன், பட் இப்போ வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸ்லைம்லாம் வச்சு ப்ளே பண்ணால். அதனால நம்ம மிக்ஸிங் வேணால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அப்பப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து ஸ்லைம் வந்து டெய்லி வந்து வச்சுலாம் விளையாடக்கூடாது, கொஞ்சம் டேஸ் விட்டு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணணும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த ஸ்லைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்